நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலருப்ப மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் அனைவருடைய நலனுக்காகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளியின் வளர்ச்சிக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி, கொடுத்த கொடைகளுக்கும் இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோனிதாஸ் ரீட்டா குடும்ப நலனுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காகவும், எமானுவேல் ஃபெலிக்ஸ் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், சிறப்பான எதிர்காலத்திற்காகவும், ஜான் பெஸ்கி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும் நற்படிப்பிற்காகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சூசையம்மாள், ஜோசப் நல்ல தம்பி ரஜினா இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத மற்றும் ஒத்திருக்கின்ற சில ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தாமஸ் அந்தோணி ராஜையா, மரிய செல்வம், அல்போன்ஸ், குணசேகரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இன்று திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாதவர்களே, இன்றைய திருப்பாடலில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் திருப்பாடல் ஆசிரியர் நினைவூட்டுகின்றார். இறைவன் நமக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார் என்பதை அவர் நினைவுபடுத்தி என்று நாம் இறைவனுக்கு நன்றியவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பாந்தவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். எனவே அத்தனை செயல்களுக்கும் கொடைகளுக்கும் இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றியாக இத்திருப்பலி ஒப்பு கொடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும்
எல்லாம் அல்ல இறைவன் மீது இறக்க வைத்தன பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கண்களில் உமை கோவை அழைப்பவர்க்கு செமிசாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் நாங்களும் திருமுன் குழுமே வந்துள்ளோம். எங்களுக்கு மரநெறிகளை கற்பியும் அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை உணர்ந்து உம்மோடும் இமயலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் புரியும். உம்மோடு தூயாவையில் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஈதாவில் எருசலேமுக்கு சென்று இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டுவார்கள். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வாக்கியங்கள் 3:1-6 முடிய இறைமைய வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது, விண்ணக கடவுளாகிய ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தனக்கென ஒரு கோயிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பார்களாக. அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோயிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவரும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோயிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி பொன் மற்ற பொருள்கள் கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்பொழுது யூதா இனியமினின் குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவர் கோயிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்று அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள். இது ஆண்டவரோடங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி, ஆண்டவரும் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி, ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்
புரிந்துள்ளார். அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். பல்லவி, ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை பொழி மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியிருந்தும் கண்ணீரோடு உழைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி, விதை எடுத்து செல்லும் போதும் அடுகையோடு செல்கின்றனர். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி, செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 16-18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கு ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் பண்புகளை கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். ஒளியின் பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒளியானது மற்றவருக்காக வாழக்கூடியது, மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியது. இந்த வெளிச்சம் தருகின்ற பணியில், மற்றவர்களுக்காக வாழ்கின்ற பணியில் தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பினை கொண்டது ஒளி. பார்ந்தவர்களே, நாமும் இப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகின்றார். யோவான் அச்சேதிலே நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ் வழியாக அவர் ஒளியாக மக்களுக்கு இருந்தார். மக்களை கடலுடன் அழைத்து சென்றார். இன்னும் சிறப்பாக அவர்கள் ஒவ்வொருவருமே, நாம் ஒவ்வொருவருமே மீட்பு பெற வேண்டியதற்காக தன்னையே அழித்து கொண்டவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திகழ்கின்றார். அதே போல மத்திய நற்செய்தி 5:15 பார்க்கின்ற பொழுது, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த வார்த்தையின் வழியாக நான் எவ்வாறு இந்த உலகிற்கு ஒளியாக இருந்தனோ அதே போல நீங்களும் எனது பாதையில் சென்று ஒளியாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு திறமைகளும் ஒவ்வொரு கொடைகளையும் பார்க்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி நாம் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். எனவே நம்மிடம் இருக்கின்ற விசுவாசமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கின்ற பணமாக இருக்கலாம், இவை அனைத்தையும் பயன்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சிறப்பான விதத்தில் யாரெல்லாம் மனமுவந்து மற்றவர்கள் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே மற்றொரு ஒளியாக இருக்கின்றார்கள்.
அறநெறியில் வாழாது தீய நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளை எந்த ஒரு பெற்றோர்கள் அவள் திருத்துகின்றார்களோ அவர்கள் அனைவருமே அந்த பிள்ளையுடைய வாழ்விலே ஒளியாக இருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தை இழந்து வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியான விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுமே மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கின்றார்கள். இனி அன்பார்ந்தவர்களே, நான் இன்றைய நாளில் எப்படி மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க முடியும் என்பதை சிந்திப்போம், ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிஜபியுங்கள். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் உம் திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்போடு நாங்கள் தேடுகின்ற நன்மைகளை திருவருட்சாதன பரிமாற்றத்தால் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தால் வெகு தொலைவில் அகன்றிருந்த மக்களை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒருமைப்பாட்டிற்கேற்ப ஒன்று சேர்ந்து அளவற்ற ஞானமுள்ள உமது மகிமைக்காக கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் ஆலயமுமான திருச்சபையாக திகழ்கின்றனர். ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்த 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. நகரங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசன்னா.
வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்ற ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுதமனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல உலகிற்கு ஒளியாக வாழ தேவையான வல்லமையையும் வழிகாட்டுதலையும் ஆசிரியம் கேட்டு ஜெபிக்கின்ற இந்த இறை மக்களையும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நினைவு கூர்ந்திடலும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திடலும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக திருப்பலி காண்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பேரன்பினால் நினைவு கூர்ந்திடலும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கம் ஆயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்ற ஆடுகிறோம். இவர் வழியாக இவர் தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் தளமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னை போல ஒவ்வொரு நாளும் ஒளியாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பானவர்களே, இன்று காலையிலிருந்து நம்முடைய மறை மாவட்ட குருக்களுக்கான தியானம் ஆரம்பமாகின்றது. எனவே அவர்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். திருப்பலியில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. தினந்தோறும் திருப்பலி இருக்கும். ஒரு சில பேருக்கு சந்தேகம், திருப்பலி இருக்குமா இல்லையான்னு. திருப்பலி தினந்தோறும் இருக்கும். பகல் நேரத்தில் குருக்களாக நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். அதனால் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது மற்ற வேலைக்கும் வர தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் திருப்பலி தினந்தோறும் இருக்கும். இறுதி ஆசிரியர் பெற அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. நல்லாயனாக இறைவா, நீ திருகுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து அளித்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் பணிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிக சிறியவற்றிலும் உமது நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பர்வத்திருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் முடிச்சுக்கப்படுவதாக, உன்னை ராஜ்யம் வருது, உன்னை சித்தம் பர்வத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களோட தின உணவை எங்களுக்கும் சொல்லித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவேஷங்களையாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சோதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணையமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.